எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேட்காத பாட்டெல்லாம் அதில் மூணாவது பாடல். பொதுவாக இந்த நாகஸ்வர கலைஞர்கள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வாஷ்ய ராக ஆலாப்பனை இல்லைன்னா அவங்க பண்ணின மல்லாரிகள் இல்லை அவங்க புனைஞ்ச பல்லவிகள் இதை பற்றிலாம் பேசுவோம். ஆனால் ஒரு வாகேயக்காரர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் நாகஸ்வர கலைஞர்கள் அவங்க அந்த குழுவிலேருந்து வந்த வாகேயக்காரர்களை பற்றி அதிகம் பேசப்படுறதில்லை. ஆனால் நாகஸ்வர கலைஞர்களுக்கிடையேயும் பல அற்புதமான வாகேயக்காரர்கள் நம்மிடையே இருந்திருக்காங்க. உதாரணமாக சொல்கிறோன்னா கூரை நாடு நடேசன் பிள்ளை. அவர் வந்து எவ்வளோ பெரிய நாகஸ்வர வித்வானோ அதுக்கேற்றளவு ஒரு பெரிய கம்போசராக இருந்திருக்கார். அவருடைய பல வர்ணங்கள் இன்றைக்கும் நமக்கு கேட்கும் நிலைமையில் இருக்குது. அம்மாச்சத்திரம் கண்ணசாமி பிள்ளை அவருடைய தில்லானா நம்ம இன்றைக்கும் கச்சேரிகளில் கேட்க முடியும். இழுப்பூர் பஞ்சாமி அவரே கம்போஸ் பண்ணி அவரே பாடி 78 ஆர்பிஎம் ரெக்கார்டெலாம் கொடுத்துருக்காரு. சமீபத்தில் மறைஞ்ச பொறையார் வேணு அவர் வந்து ஒரு தவில் வித்வானாக உலகத்துக்கு அறிஞ்சாலும் அவர் ஒரு அற்புதமான கம்போசர். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி நம்மிடையே இருக்கிற கேவலூர் கணேசன் ஐயா அவர்கள் அவரும் ஒரு பெரிய கம்போசர். ஏன் இந்த வீடியோவில் இன்றைக்கி வரப்போகிற இந்த வீடியோவில் பாடியிருக்கிற ஒரு அற்புதமான நாகஸ்வர வித்வான் டாக்டர் விஜய கார்த்திகேயன் அவரே ஒரு ரொம்ப அழகான ஒரு கம்போசர். சமீபத்தில் பரிவாதினியில் கூட அவரோட கம்போசிஷன்ஸையே வச்சு ஒரு முழு கச்சேரி செய்யறதுக்கான வாய்ப்பு கூட அவருக்கு அமைஞ்சது. அதை கேட்கறதுக்கான பாக்கியம் நமக்கெல்லாம் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி பல கம்போசர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த நாகஸ்வர கம்யூனிட்டியில் வாகேயக்காரராக இருந்தவங்களில் சிகரம் அப்படின்னு ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா மறுக்கவே முடியாமல் அந்த இடம் தர்மபுரம் ஆ கோவிந்தராஜன் அவருக்கு தான் நம்ம போய் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் அப்படியோட கம்போசிஷன்ஸ் ப்ளஸ் இதில் அவருடைய ஒரு யுனிக்னஸ் என்ன அப்படின்னா அவருடைய காலத்திலேயே அவருடைய கம்போசிஷன்ஸில் 25 வர்ணங்களை தொகுத்து அபிராமி இசை வண்ண மாலை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்ட பெருமை, வெளியிட்ட முதல் நாகஸ்வர கலைஞர் அப்படிங்கிற பெருமை அவரைத்தான் சாரும். மிகப்பெரிய நாகஸ்வர பரம்பரையில் அதாவது அவருடைய தந்தையார் அபிராமி சுந்தரம் பிள்ளை அவ்வளோ பெரிய வித்வானா, பெரிய பல்லவி வித்வான், பெரிய லக்ஷண வித்வான், எல்லா இடத்துலையும் பெயர் எடுத்த ஒரு வித்வான். அந்த பரம்பரையில் வந்தவர் மங்கள இசை மன்னர்கள் புஸ்தகத்தில் பிஎம் சுந்தரம் அவர்கள் அபிராம சுந்தரம் பிள்ளையை பற்றி சொல்லும்போது அவருடைய பெருமைகள்லாம் சொல்லின்னு வர்றார். அவர் வந்து அதில் ஒரு விஷயம் சொல்கிறார். அவர் வந்து ஒரு 8 அடி பாய்ஞ்சார்னா அவருடைய புதல்வர் வந்து 128 அடி பாய்ந்த ஒரு புலி அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் பதிவு பண்ணுறார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா இந்த நாகஸ்வர தவில் உலகத்தில் தம்பி அப்படிங்கிற அடைமொழி ரெண்டு பேருக்கு தான் பொருந்தும். ஒன்று வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, நீடாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோட தனையன் நீடாமங்கலம் சண்முக வடிவேல் அவருக்கும், ரெண்டாவது தர்மபுரம் கோவிந்தராஜன் ஐயா இவருக்கு ரெண்டு பேருக்கும் தான் நாகஸ்வர உலகத்தில் தம்பி அப்படின்னுங்கிற பெயர். ஏன்னா அவங்க தனையன் பிறந்து தந்தையோடைய இடத்த பிடிச்சு தந்தையோடைய சாதனைகளையும் சாதிச்சு காமிச்ச அந்த ரெண்டு பெரிய ஆளுமைகள் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கான சொல்லாக அந்த தம்பி அப்படிங்கிற சொல் இருந்திருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவருடைய கம்போசிஷன்ஸில் 25 அபிராமி இசை வண்ண மாலை அப்படின்னு பப்ளிஷ் ஆகிருக்கு. அவரே பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அதில் ரொம்ப யுனிக்கான ஒரு பல கம்போசிஷன்ஸ் பல விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். முதல்ல இதுக்கு அணிந்துரை கொடுத்துருக்கிற அந்த பெரிய பட்டியலை பார்த்தாலே அவருடைய ஆளுமையை பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சங்கீத கலாநிதி டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா, சங்கீத கலாநிதி AKC நடராஜன், சங்கீத கலாநிதி TM தியாகராஜன் இவங்கள்லாம் அணிந்துரை இந்த புத்தகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மிகப்பெரிய மேதை SRD வைத்தியநாதன் அவர்களும் அணிந்துரை கொடுத்துருக்காரு. அதில் அவரேவும் ஒரு சின்ன முன்னுரை எழுதியிருக்காரு. அதில் சில யுனிக்கான விஷயங்களை பற்றி அவர் சொல்கிறார். அதாவது ரெண்டு வர்ணங்கள் வந்து சுராந்திய ராகம் அப்படிங்கிற, அதாவது சுராந்திய ராகம்னா ஆரோவண ஆரோவணத்தில் 4 ஸ்வரங்கள் வர ராகங்களில், அதாவது இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட ராகங்கள் இந்த 4 ஸ்வரம் வச்சிருக்கிற ராகங்கள் இருக்குது. ஆனால் நம்ம கேள்விப்படாத ரெண்டு ராகங்களில் அவர் போட்டிருக்கார். அதில் ஒன்று ஸ்ரீஜை, இன்னொன்று இந்திரை. இவருடைய கம்போசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யுனிக்காக இருக்குது. இதில் ஒரு ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிற ஒரு விஷயம், இந்த முக்தாயஸ்வரத்தில் பொதுவாக எப்படி இருக்கும்னா முதல் முக்தாயஸ்வரம் ஒரு ஆவர்த்தம், அப்புறம் ரெண்டாவது 2, அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறது 1, 2, 4 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ரஷனில் இருக்கும். இவருடைய சில கம்போசிஷன்ஸில் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 3வது முக்தாயஸ்வரம் வந்து
மூன்று ஆவர்த்தங்கள் வரா மாதிரியான ஒரு அமைப்பு அமைச்சிருக்காரு. அது ஒரு யூனிக்கான ஒரு அமைப்பு, அது வேணும் அப்படின்னு அவரே குறிப்பிட்டும் சொல்லியிருக்காரு. அதனால் அது ஒரு தெரிஞ்சு பண்ணினா ஒரு யூனிக்கான ஒரு அமைப்பு. இன்னொன்று, இந்த வர்ணங்கள் வந்து ஒன்று அந்த ராகத்தை நமக்கெல்லாம் சொன்னாலும், ரெண்டாவது வர்ணங்கள் பொதுவாக மாணவர்கள் நிறைய பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சிக்குரிய ஒரு பீஸ் ஆகும் இல்லையா. அப்போது இந்த மாணவர்கள் இந்த கல்பனை ஸ்வரம் குறிப்பாக இந்த குறப்பு பாடுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்க மாதிரி நிறைய இந்த குறிப்பாக இந்த நாலாவது முக்தாயஸ்வரம், கடைசி முக்தாயஸ்வரம், ஒரு நாலு ரவுண்டுக்கு வர அந்த முக்தாயஸ்வரத்தை ஆல்மோஸ்ட் அந்த ராகத்தில் ஒரு குறப்பு பாடுற மாதிரியான ஒரு அமைப்பிலேயே பல வர்ணங்களில் அமைச்சிருக்கார். இதுவும் ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். இவருடைய கம்போசிஷன்ஸ் அந்த புத்தகத்தை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அபிராமி இசை வண்ண மாலையில் 25 வர்ணங்களை போட்டதோட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனி வரப்போகும் வெளியீடுகள் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறார். அதில் கீர்த்தனைகள், அப்புறம் அவர் அமைத்த பல்லவிகள், அவர் அமைத்த மல்லாரிகள், இதெல்லாமும் புத்தகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் அவருக்கு இருந்திருக்கு. துரதிருஷ்டவசமாக இசை உலகோட துரதிருஷ்டத்தினால அதெல்லாம் வெளியிடுறதுக்கு முன்னாடியே அவர் மறைஞ்சு போயிட்டார். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு கடமை இருக்குது, இவைகளை தேடி கண்டுபிடித்து. ஏன்னா அவர் போட்டிருக்க கம்போஷன், நமக்கு கிடச்சிருக்க கம்போஷன்லாம் அவ்வளோ உசந்த ஒரு குவாலிட்டியில் இருக்குது. அதனால் வெளியிடப்படாத விஷயங்களை நிச்சயமாக எல்லாத்தையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி வெளியிட்டு பதிவிட்டு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய முக்கியமான கடமை நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இவருடைய கம்போசிஷன்ஸில் சிலது வந்து நாகஸ்வர உலகத்தில் பிரபலமாக இருக்குது. குறிப்பாக இந்த சுமநிசரஞ்சனி வர்ணம், அது அவர் வாசித்த பதிவே கூட நம்ம இணையத்தில் கேட்க கிடைக்குது. இந்த தவிர நிறைய பேர் அதை வாசிச்சிருக்கிற பதிவுகளையும் நம்ம பார்க்க முடியுது. அதில் ரொம்ப யுனிக்கான ஒரு விஷயம், அந்த கடைசி முக்தாயஸ்வரத்தில் 5 கதிகளும் வரா மாதிரி, அந்த சதுஸ்ரம், திஸ்ரம், மிஸ்ரம், கண்டம், சங்கீர்ணம், இது 5 வரா மாதிரியான ஒரு அமைப்பில் அதை வச்சிருக்கிறது ரொம்ப யுனிக்கான ஒரு விஷயம். இந்த மாதிரி இன்னும் சில வர்ணங்களும் இங்கே புழக்கத்தில் இருக்குது. ஆனால் இந்த 25 இன்னும் நமக்கு நாம் கேட்டுறாத பல வர்ணங்கள் இருக்குது. அதில் ஒரு வர்ணத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நமக்கு இன்றைக்கி கொடுக்கறது வந்து நாகஸ்வர உலகத்தில் முன்னணியில் இருக்கிற, நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய 2 அற்புதமான நாகஸ்வர வித்வான்கள், விஜய கார்த்திகேயன் அவர்களும் பிரகாஷ் இளையராஜாவும். இந்த இணையர்கள் ரொம்ப பாப்புலர். இதில் என்ன யூனிக்னா, இன்றைக்கி அவங்க அது நமக்காக பாடி கொடுத்துருக்காங்க. அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற வர்ணம் என்னென்னா, இந்த ரிஷபாஷ்ட ராகமாளிகை அப்படிங்கிற ஒரு பீஸை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ராகமாளிகையில் அஷ்ட ராகமாளிகை அப்படிங்கிற ஒரு வகை இருக்குது. அதாவது 8 ராகங்கள் வர ராகமாளிகை, பல பேர் இதை கம்போஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வர்ணத்தில். அதுவும் ரிஷபாஷ்ட ராக மாளிகையாக இதை அவர் பண்ணியிருக்காரு. அது என்ன ரிஷபாஷ்டம் அப்படின்னா, இந்த ராகத்தில் ரிஷபஸ்வரத்தை மையமாக வச்ச பிரயோகங்களை பிரதானப்படுத்தி, ரிஷபம் வந்து ஒரு ஜீவஸ்வரமாக இருக்கிற மாதிரியான ராகங்களை சூஸ் பண்ணி, அந்த ரிஷபத்தை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு 8 ராகங்கள், அந்த 8 பிரயோகங்களை வச்சு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கார். ஒரு கானடாவில் ஆரம்பித்து சஹானாவுக்கு போய், சஹானாலேருந்து அந்த முதல் சிட்டஸ்வரம் வந்து சாரங்கால, அந்த சாரங்காலில் முடித்து கௌளையில் வந்து சரணம் ஆரம்பிக்கிறது. அப்புறமா ஷீராகம், சுருட்டி, சரஸ்வதி, அதுக்கப்புறம் கடைசியில் மத்தியமாவதி. இந்த 8 ராகங்களை வச்சு, அந்த 8 அந்த ரிஷபத்தோட அந்த வேரியேஷன்ஸ், அப்ரோச்சஸ், ஒரு சஹானா ரீக்கும் ஒரு சுருட்டி ரீக்கும் ஒரு சாரங்காலில் அந்த ரீக்கும் சரஸ்வதியில் இருக்கிற ரீக்கும் நம்ம கௌளரி, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்கலாம். அந்த கடைசியில் அந்த மத்தியமாவத்தியில் அந்த குறப்பு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அதில் ஒரு திஸ்ரம் அந்த சதுஸ்ரத்துலேருந்து திஸ்ரம் வர அந்த கதிபேதத்தையும் வச்சு ரொம்ப அழகான ஒரு ரொம்ப அறிவுபூர்வமாகவும் மனதை தொடக்கூடிய காம்போசிஷனாகவும் அமைஞ்சிருக்கு. ஒரு லட்சணமும் இருக்குது, லட்சியமும் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான நுணுக்கமான ஒரு கம்போசிஷன், அதை நமக்காக இவங்க பாடி கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு ரொம்ப அழகான பொருத்தம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இதை பாடியிருக்கிறதுல 20 ஒருத்தரான டாக்டர் விஜய கார்த்திகேயன் வந்து தர்மபுரம் ஐயா வீட்டிலேயே இருந்து குருகுல வாசமும் பண்ணக்கூடிய பாக்கியம் பெற்றவர். அதனால் அவர் இதை பாடி கொடுத்துருக்கிறதுங்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. இதில் ஒரு சின்ன விஷயம்,
இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முன்னணி பிசி வித்வான்ஸ். இவங்க வந்து பல இடங்களுக்கு போகிற அந்த சமயத்துக்குள்ளே அந்த சூழலுக்குள்ளே இந்த பதிவை அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு ஸ்டூடியோவில் வச்சு ஒரு ப்ரொஃபஷ்னலாக ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டிங் இல்லை. இது ரெண்டு ஸ்டேஜஸாக இதை ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு இதில் ரெக்கார்ட் பண்ணும்போது சில தடைகள் வந்ததுனால ரெண்டாவது பகுதியை வந்து வேறொரு இடத்துல வச்சு பண்ணுற மாதிரியான சூழல் அமைஞ்சிடுது. அது வந்து இந்த வாய்ஸோட இந்த டிஃப்ரென்சஸ், இந்த வால்யூம் டிஃப்ரென்சஸில் ரெண்டு பகுதிகள் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதை நீங்கள் இந்த இசையை அனுபவிக்கிறதுக்கு எந்த தடையும் இதனாலும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த அற்புதமான ரிஷபாஷ்ட ராகமாலிக்கையே எங்களோட சேர்ந்து நீங்களும் கேளுங்க, நிச்சயம் அனுபவிப்பீங்க. இன்னும் நிறையா கேட்காத பாடல்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. சீக்கிரம் சந்திப்போம். நன்றி. மகபமதி மரிசனிதபா
Mm-hmm.